எல்லோருக்கும் நமஸ்காரம். ராக விளக்கம் வரிசையில் நான் இன்று எடுத்துக்கொண்ட ராகம் ஹேமவதி ஆகும். இது ஒரு மேலகர்த்தா ராகம், 58வது மேலகர்த்தா. 72 மேலகர்த்தா அமைப்பில் 10வது சக்கரமான திசி சக்கரத்தில் 4வதாக வருகின்ற ராகம், பிரதிமதிம ராகம், சம்பூர்ண ராகம். 22வது மேலகர்த்தாவாகிய கரகர பிரியாவின் சுத்த மத்தியமத்தை பிரதிமத்தியமமாக மாற்றி பாடும் பொழுது நமக்கு வரும் ராகம் ஹேமவதி ஆகும். இதை கரகர பிரியாவின் நேர் பிரதிமதியம் ராகம் என்றும் கூறலாம். இதன் ஆரம்பம் நம்ம ஒரு ஒன்று பார்க்கலாம். சரிகமா பதனிசா சாநீத பரிகம பதனீத பாமகரேச. இதில் வரும் ஸ்வரங்கள் ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், பஞ்சமம், பிரதிமதியமம், சதுஸ்ருதி தேவதம், கைசிங் நிஷாதம். ஹேமவதி 58வது மேலகர்த்தா, தர்மவதி 59வது மேலகர்த்தா ஆகியால் இரண்டு ராகங்களுக்கும் நிஷாதம் மட்டுமே வித்தியாசமாக வரும். பதனிசானித பாமாகரே சரிசானிதனிசா என்றால் ஹேமவதி. பதனிசனித பமகரே சரிகம பத நீ சரிகரே சனித பமகரே என்று காக்கலின் நிஷாதம் வைத்து பாடும்பொழுது தர்மவதி ராகம் வருகிறது. தனித பதனித பமா பதனித என்று தைவதத்தில் நின்று சஞ்சாரம் செய்யலாம். இதில் வரக்கூடிய சில ஸ்வர பிரயோகங்களை பார்க்கலாம். நித பாமா பத நித பமகரே சரிகம பமகரே சதனி சரிகரி சனிதனி சரிகமா பத நித பமா பதனித பமகரே சரிகம பத நீ சரிகரி சானிதனி பதனி தனி சனி சரிகரி சனி சரிகரி சனி தனி சரி சனி தனி சானி தப்பமா பதனி சரி சனி தப்பமா பத பமகரி சரிகம பமகரி சானிதனி ச. இதில் நிறைய கீர்த்தனைகள் காணப்படவில்லை, மிகவும் குறைவான பாடல்களே இதில் இருக்கிறது. இதில் பிரபலமாக கச்சேரிகளில் பாடப்படுவது ஸ்ரீகாந்தி மதியம் என்ற முத்துசாமி தீட்சிதர் அவர்களுடைய கீர்த்தனை. ஸ்ரீகாந்திமதி சங்கர யுவதி ஸ்ரீ குரு குஹஜனனி வந்தேகம் ஸ்ரீகாந்தி. இந்த பாடல் கச்சேரிகளில் விஸ்தாரமாக பாடப்படுகிறது. விஸ்தாரமான ஆலாபனிக்கு இடம் கொடுக்கும் ராகம். ஹேமவதி ராகத்தை பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.